श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवम् तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रापाणिनलिनं चित्ते शिवं कुर्महे। नमस्सदसे नमस्सदसस्पतये नमस्सखीनां पुरोकानां चक्षुषे नमो दिवे नमः पृथिव्ये नमः। शंकरा तोलैकाट्सी नेयர்களுக்கு நமஸ்காரம்। லலிதா சகஸ்ரநாமம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம்। 46வது நாமாவளி சிந்திக்கிறோம்। सिञ्जानमणिमञ्जीरमण्डितश्रीपदाम्बुजा सिञ्जानमणिमञ्जीरमण्डितश्रीपदाम्बुजा मराळीमन्दगमना महालावण्यसेवदिः। बालुடைய பாதத்தை பத்தி தான் திருப்பியும் சொல்றது। பாலுடைய பாதமானது வெவ்வேறு தன்மைகளிலே காட்சி, வெவ்வேறு தன்மை, வெவ்வேறு அழகு। இந்த இடத்துல என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது வந்து யோக தியானம்। பழைய காலத்தில் எல்லா குலத்திலும் உமையம்மை பிறந்து வளர்ந்து அந்த குலத்தை உயர்த்தி இருக்கிறாள்। எல்லா குலத்திலையும் இப்போ வந்து அரசருடைய குலத்தில் தோன்றி மீனாட்சி, ஒரு மீனவர்களுடைய குலத்திலே தோன்றி நீலாயதாட்சி, அந்தணர்களுடைய குலத்திலே தோன்றி பசுபதீஸ்வரருடைய மனைவியாக, அந்த மாதிரி எல்லா குலத்திலையும் தோன்றுவாம்பாள்। அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த நாமாவளியை நாம் சிந்திக்கிறதுக்கு முன்னாடி மீனவர் குலத்திலே தோன்றி அவள் அருள் செய்வதை நாம் சிந்திக்கணும்। காரணம் என்ன அப்படின்னா, இந்த நாமாவளியில் அந்த பண்பு வெளிப்படுகிறது। என்ன அப்படின்னா, பதாம்புஜா அப்படின்னா அம்புஜம்ங்கிறது ஜலத்திலிருந்து தோன்றியதுன்னு அர்த்தம்। தாமரைன்னு ஒரு பொருள், ஏற்கனவே திருப்பி திருப்பி அதே தான் சொல்லியிருக்கார்। தாமரைன்னு இதுக்கு முன்னாடியும் சொல்லியிருக்கார்। பதாம்புஜா பாதம், ஸ்ரீபதம் முன்னாடி ஒரு ஸ்ரீபதம், மண்டித அப்படின்னா நிறைந்தன்னு அர்த்தம், மணி மஞ்சீர அப்படின்னா மணியினுடைய ஒலிக்கற்றை, சிஞ்சான மணின்னா என்ன அப்படின்னா முத்து, அதுக்கு பேர் சிஞ்சானமணின்னு பேர்। அது என்ன மணி? அதை பற்றி ஒரு செவிவழி செய்தி என்னென்னா, ஒரு நட்சத்திரம் இருக்கான், அது வந்து விசாக நட்சத்திரம்னு சில பேர் சொல்கிறா, சில பேர் வந்து அம்பாளுக்கு வசதியான நட்சத்திரம்னு சொல்கிறா। அந்த நட்சத்திரத்தில் மழை பெய்யணுமா, அப்படி மழை பெஞ்சு கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய ஒரு வகை விதமான ஒரு சிப்பி அது வந்து மேலே வருமா, அது மேலே வந்து அந்த உப்பு தண்ணியால் இருக்கும், அது மேலே வந்து இந்த மழை நீர் அதில் அது குடிக்கும் போல இருக்குது। அந்த அந்த ஜந்து அது வந்து அதை குடிக்கணும், அதை குடித்து அது கர்ப்பத்துக்குள்ளே இந்த மழை தண்ணி போகணும்। அப்படி உள்ளே போய் அந்த கர்ப்பத்தில் போய் அதை அடக்காக்கும், அப்படி இருந்து அதுலேருந்து வரக்கூடியது முத்துன்னு சொல்கிறா। தூய்மையான மழை தண்ணி, அதுவும் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்தில் அந்த நத்தை வகையானது மேலே வரும், அந்த மேலே வந்து அந்த தண்ணியை குடிக்கும், அதுலேருந்து இந்த முத்து உருவாள்। இது இது வந்து செவிவழி செய்தி அப்படிங்கிறதுனால இதை நம்ம வந்து தாழ்வாக எடுத்துக்க வேண்டாம், நம்ம சிந்திக்காமல் விட்டுட வேண்டாம், அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது। அதே விஷயத்தை இதில் எதுக்கு சொல்கிறார் அப்படின்னா, அபிராமி பட்டர் சொல்லுவார், முத்து முத்தாரமும் அம்பாள் முத்துமாலை போட்டுருக்காள், நேரடியாக பார்த்து வரவாள்லாம் அபிராமி பட்டரெலாம் நேரில் பார்த்து வர அம்பாளை, அப்படி இருக்கும்போது அந்த முத்து அணிஞ்சின்றிருக்கான், முத்தாரம்னு பேர் இருக்கும் அம்பாளுக்கு। என்ன சிறப்பு அப்படின்னா, அவள் மலைவாசி, இமவான் பெற்ற கோமலமேன முத்து வந்து இந்த கடல் பகுதியில் கிடைக்கிறது। இங்கே இருக்கிற மாலை அங்கே போகிறதுனா நான் வெளிநாட்டிலேருந்து வந்த புடவை கட்டிக்கிற மாதிரி வெளிநாட்டிலேருந்து வந்த விஷயங்கள்லாம் நம்ம இப்போ சிறப்பாக சொல்கிறோமே, அந்த மாதிரி அந்த காலத்தில் தெற்கு பகுதியிலேருந்து அங்கே போகிறது இந்த முத்து, அது கெஜமுத்துன்னு சொல்கிறோம், அது யானை இதுலேருந்து எடுக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு। அதுக்கப்புறம் முத்து வந்து மூங்கில்ல முத்து இருக்குன்னு சொல்கிறா। அந்த மாதிரி இப்போ இந்த சிஞ்சானமணி மஞ்சீரம் அப்படிங்கிறது என்னென்னா கடல் வகையை சார்ந்த ஒரு முத்து। அம்பாள் வந்து க்ஷீர சமுத்திரராஜ தனையா लक्ष्मी अवदान पार्कल तोन्व अंमारी नारम जलम इो अंतर उत्पत्तिया वरा अल प्रकाशम अल्लुग्र अरेंर प्रकाशम अब मुत वो पाद तामोड़ ओपिट पेसुग्रार्गल अब अर्थना इत वो ज्ञानिया और योग मार्ग इतजिकल अब कटीना अंबा वो मुत्तु कुलिक्किर वंशत्तुल वरुम्पोधु मुत्तु मालैय पोट्टुन्निरुक्का पदादिकेश पर्यंतम अवलुक्कु मुत्तु मालैना अव्वळोधु प्रीति मुत्तंगियन्न कूड साथी वळिपाडु सेय्रा मुत्तंगी सात्तरदुन्ने वळक्कम इरुक्कु ओत्त मुत्तु सात्तरदुन्नु ओरु वळक्कम इरुक्कु अंद वळक्कमलाम पिन्नाडि वळकोळिंदु पोई विट्टदु ओत्त मुत्तु साथी अंबाळ वळिपाडु पण्रदु அது வந்து ஒத்த முத்து தரேன் ஒரு முத்து எனக்கு தரமாட்டேங்கிறியேன்னு ஒரு பாடல் ஒரு நாட்டுப்புற பாடல் பேசுகிறது ஒத்த முத்து நான் உனக்கு தரேன் எனக்கு ஒரு குழந்தையை நீ கொடுன்னு கேட்குற அம்பாள்கிட்ட போய் அப்போ எவ்வளோ அற்புதம் பாருங்கள் அந்த முத்து மாலையை அம்பாளுக்கு வாங்கி அந்த கழுத்தில் போடுறதுன்னு ஒன்று பாதத்தில் சாத்துறதுன்னு ஒன்று ஒத்த முத்து பாதத்தில் சாத்தணும் கோத்து சாத்துறது கழுத்தில் சாத்தணும் இப்போ மணின்னு சொல்கிறதுனால நம்ம பாதத்தில் சாத்துற முத்தை பற்றி இந்த நாமாவளி பேசுகிறது ஏன்னா பாதம் அதில் குறிப்பு இருக்குது அதை பற்றி பேசுகிறது இந்த முத்து வந்து ஒரே ஒரு முத்து நல்முத்து இது வந்து ஔஷதவாதம்னு ஒரு பழைய காலத்தில் ஒரு 9 விதமான சாக்த சமயங்கள் இருந்திருக்கு அந்த சாக்த சமயங்களை எல்லாம் இப்போ லலிதா சகஸ்ரநாமத்தில் பின்னாடி பின்னாடி உள்ள நாமாவளியில் நம்ம பார்க்க போகிறோம் அதில் ஔஷதவாதம் அப்படின்னு ஒரு வாதம் அதாவது மருந்து அதுவே உமையம்மை என்ன சொல்றது அப்படினா அதிசய பொருளாக சொல்லும் அந்த ஔஷதவாதம்ங்கிறது அதிசய பொருள் உலகத்துல இருக்கிற அதிசய பொருள்ல அபிராமியம்மை உமையம்மையானவள் எழுந்தருளி எல்லோருக்கும் அருள்வாள் அப்படினு அது மாதிரி அதிசயமான பொருள்ல இந்த முத்து ஒன்று கஜமுத்து மூங்கில் முத்துன்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி அதிசயமான முத்தை கொண்டு போய் அம்பாளுக்கு பாதத்தில் வச்சு அந்த பொருளையே உமையம்மையாக கருதி வழிபடுவது அதாவது உமையம்மைக்கு உருவம் அமைத்து வழிபடுவது அல்ல நானா புரிஞ்சுக்கணும் உமையம்மைக்கு கருங்கல்ல உருவம் வச்சு பஞ்சலோகத்தில் உருவம் வச்சு இல்லை யந்திரம் வச்சு வழிபாடு பண்ணுறோம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் சிஞ்சானமணி மஞ்சீர மண்டித ஸ்ரீ பதாம்புஜானா இந்த இடத்துல என்ன அர்த்தம் அப்படின்னா இது ஒரு வழக்கம் இருந்திருக்கு ஒத்தமுத்து வழிபாடுன்னு பேர் அந்த வழிபாடு பண்ணினால் ஞானம் உள்ள இந்த உலகத்தை ஆள வல்லமையுடைய மிகப்பெரிய சித்துகள் படைத்த குழந்தைகள் அவளுக்கு பிறக்கும் ஒத்தமுத்து சாத்தி கோயிலுக்கு அம்பாளுக்கு கொண்டு போய் ஒத்தமுத்து சாத்தி வழிபாடு பண்ணாலும் அப்படி ஒரு வாரிசு ஆண் வாரிசு பிறக்கும்னு சொல்கிறா அதே இன்னொரு இடத்துல ஞானமுடைய ஆற்றலுடைய குழந்தைகள் நாட்டை ஆள்றதுக்கு உண்டான பராக்கிரமம் மிக்க குழந்தைகள் ஒரு தாயின் வயிற்றிலே ஜனிப்பதற்கு இந்த பிரார்த்தனையை செய்திருக்கிறார்கள் முத்து சாத்தி வழிபாடு பண்ணுறதுன்னு அந்த வழிபாட்டு முறையிலான கருத்தை இந்த நாமாவளி நமக்கு பதிக்கிறது இது ஔஷதவாதம்னு சொல்கிறோம் அதிசய பொருள்களில் உமையம்மை அந்த வகையில் முத்து ஒத்த முத்து கொஞ்சம் அதனுடைய அளவெல்லாம் வச்சுருக்கான் இவ்வளவு அளவுன்னு அதை வந்து இந்த நட்சத்திரத்தில் வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கான் அந்த நேரத்தில் வழிபாடு பண்ணினால் கண்டிப்பாக அது வாரிசை அருளும் மகப்பேறு இல்லாதவர்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு நாமாவளி இந்த நாமாவளியை தொடர்ந்து ஜெபம் பண்ணணும் அம்பாளுக்கு முத்து ஒத்த முத்து வாங்கி சாத்தி வழிபாடு பண்ணினால் இந்த பலனை நாம் கண்டிப்பாக பெறலாம் அப்படி பிறக்கிற வாரிசு எப்படி இருக்கும் அப்படின்னா மிகச்சிறந்த புகழை அடைவதாக இருக்கும் மிகச்சிறந்த ஒரு செல்வந்தனாக இருப்பதற்குண்டான அனைத்து வழியும் இந்த முத்துல இருக்குது அதனால தான் என்ன சொல்கிறார் சிஞ்சான மணிமஞ்சீர மண்டிதஸ்ரீ பதாம்புஜாயி நமஹா ரொம்ப அற்புதமாக இந்த நாமாவளியை சொல்லியிருக்கு அப்போ இதுலேருந்து என்ன சொல்கிறது அப்படின்னா அவளுடைய ஞானிகள் என்ன சொல்கிறான்னா அவளுடைய பாதத்தை தியானம் பண்ணும்போது சிகப்பு ஒளி இருக்கும் பச்சை ஒளி இருக்கும் வெள்ளொளி இருக்கும் அந்த மாதிரி ஒளியை நிறைந்ததாக அந்த தியானத்தில் வந்து தோன்றுவா அம்பாள் வெறும் ஒரு ஒளிவட்டம் தெரியும் அந்த ஒளிவட்டம் வந்து பச்சை கலராக இருக்கும் சில நேரங்களில் அப்படியே தங்கமாக பிரகாசிக்கும் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா கண்ணங்கரேர்னு இருக்கும் அப்படி மனதுக்குள்ளே தியானம் பண்ணுற பயிற்சி இருந்திருக்கு அதில் இந்த முத்து மாதிரி ஒளி மனசுக்குள்ளே அம்பாளுடைய சோடசாட்சியை ஜெபம் பண்ணி இல்லை தியானம் பண்ணும்போது வந்தது அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு விரைவிலே உமையம்மை நேரிலே காட்சியளிக்க இருக்கிறார் அவர்களுக்கு ஆன்ம ஞானத்தை அடையக்கூடிய பக்குவம் வந்துவிட்டது என்பதாக பொருள் யோக சாஸ்திரத்தில் அதுக்கும் இதே நாமாவளி தான். அதில் இந்த முத்து போன்ற அந்த ஒளி வரும். அப்போ அந்த ஆன்மாவில் இருக்கக்கூடிய ஆணவ மலம் நீங்கி முத்து போன்ற பண்பை பெற்றுவிட்டது. இந்த ஆன்மா அருளை பெற்றுக்கொள்ளுகிற முழு சக்தியை தன்னிடத்திலே பெற தகுதியாகிவிட்டது என்பதை இந்த நாமாவளி சூட்டுகிறது. அதை சிந்திப்போமாக. அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து.